सुतम पहले ऐसा होता था कि जब सफाई कर्मचारी अपनी गाड़ी लेकर आते थे तो तीखी विसल सिटी की आवाज से हम चौकन्ने होते अपने अपने घर के कूड़े करकट के डब्बे को लेकर कूड़ादान में डालने के लिए जाते परंतु कोरोना के बाद सैनिटरी इंस्पेक्टर के बेटे ने इसका रुख ही बदल दिया सैनिटरी इंस्पेक्टर का नाम एम सुंदर है और उनके बेटे का नाम सचिन सुंदर है उन्होंने इस सिटी की कर्कश आवाज को बदलकर अपने गाने का एक सुंदर रूप दिया है चलिए गाने को सुनिए हो நம்ம ஊரு செமஜோரு சுத்தி பாரு சுத்தம் பாரு இது நம்ம சென்னை தாயா ஓஹோ நம்ம ஊரு நல்ல பேரு சொல்லும் பாரு சிங்கார சென்னை தாயா தூய்மையான வீதினா குப்பை வண்டினாலதான் வண்டிக்குள்ள குப்பைய பிரிச்சு போடனா इस गाने का अर्थ है कि ड्राई ग्रीन वेट प्लास्टिक पदार्थों को अलग अलग बैग में डालने की कृपा कीजिए जिससे वे उसे प्रॉपर तरीके से सैग्रीकेट करके रिसाइकिल कर सकें। रेडियो हिंदुस्तान के मेरे दोस्तों मोहन जी जो स्वच्छ सर्वेक्षण तमिलनाडु में हैं उनसे मैं उमा प्रभाकरण आज जो भी प्रश्न पूछूंगी उनके उत्तर वे तमिल भाषा में ही देंगे क्योंकि उन्हें तमिल ही आती है मुझे विश्वास है रेडियो हिंदुस्तान के मेरे दोस्तों को प्रत्येक भाषा से प्यार है और वे उसका सम्मान भी करना जानते हैं तो आइए बातचीत को आगे बढ़ाते हैं मोहन जी से प्रश्नों का सिलसिला आरंभ करते हैं मोहन जी आपका नाम तो हम जान गए क्या आप अपना परिचय देना पसंद करेंगे வணக்கம் மோகன் அவர்களே நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்த முடியுமா என்னுடைய பேர் எம் மோகன் மேடம் எனக்கு சொந்த ஊர் வந்து பாக்கம் கிராமம் செஞ்சி வட்டம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் பாக்கம் கிராமம் நான் டென்த் வரைக்கும் படிச்சிருக்கேன் அதுக்கு மேல படிக்கணும்னு ஆசைதான் அப்பா அம்மா குடும்ப சூழ்நிலை படிக்க வைக்கல அம்மா உடம்பு சரியில்லைன்னா அதுக்கப்புறமா வேலைக்கு அப்படி அப்படின்னு கிளம்பிட்டேன் மேடம் அப்பயும் எங்க அப்பா படிக்க வச்சாரு பிசி டிரைனிங் கிளாஸ் அனுப்பிச்சு விட்டாரு போலீஸ் ஆகணும் என் பையன் அப்படின்னு ஆனா எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை அப்பா அம்மாவை கஷ்டப்படும் போது பணத்துக்கு எல்லாம் எங்க செலவு பண்றது நான்தான் தான் படிக்காம விட்டேன் மேடம் அதுக்கப்புறமா மேரிட் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆன உடனே நாங்க சென்னைக்கு வந்துட்டோம் சென்னைக்கு வந்தோடனே இப்ப என் ரெண்டு பொண்ணுங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குது பெரிய பொண்ணு போர்த் ஸ்டாண்டர்ட் படிக்குது சின்ன பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது மேடம் मोहन जी शादीशुदा हैं और ये पाकम ग्रामम से हैं। इन्होंने दसवीं तक की शिक्षा ग्रहण की है आगे पढ़ने की भी इच्छा थी परंतु घर की परिस्थिति ने इन्हें पढ़ने नहीं दिया और काम करने पर मजबूर कर दिया इनके पिताजी की बहुत इच्छा थी कि पुलिस में नौकरी करें या उसके लिए पढ़ाई करें, परन्तु ऐसा संभव नहीं हुआ मोहन जी की दो बेटियां हैं, एक फोर्थ क्लास में है और दूसरी सेकंड स्टैंडर्ड में है उनकी देखभाल उनकी मदरला करती है आप इस ऑर्गेनाइजेशन में कितने साल से काम कर रहे हैं इसके बारे में हमें थोड़ा विस्तार से बताइए நீங்கள் எவ்வளவு காலமாக இந்த வேலையில் இருக்கிறீர்கள் என்பதை விரைவாக சொல்ல முடியுமா ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலைக்கு என்னுடைய வந்தது அதுக்கப்புறமா ரெண்டு மாசம் கழிச்சு என்னையும் கூப்பிட்டு வந்தாங்க இந்த வேலைக்கு சரி நல்லா இருக்கு இன்ட்ரஸ்டா செய்யலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க ரெண்டு பேருமே இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம் எங்க ஒய்ஃபு நாங்களும் கார்பரேஷன்ல வேலை செஞ்சிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் அதுல வேலை செஞ்சிருந்தோம் ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து தான் அர்பேஸ்வர் சுமித் இந்த கான்ட்ராக்ட் வந்தது அந்த கான்ட்ராக்ட்ல அப்படியே இதுல आरपेशन मेंंदों वगैरह ये लड़ियों इधर माती उठतांगा मैडम मोहन जी का कहना है कि इस काम में सफाई के काम में सबसे पहले उनकी पत्नी आई उसके बाद उन्होंने उन, उसे ज्वाइन किया तीन साल चेन्नई कॉरपोरेशन में वे काम करते थे उसके बाद अरबेसर सुमित में दो साल से हैं उनके आ, काम की अवधि 5 साल की है अच्छा मोहन जी यह बताइए कि ग्रेटर चेन्नई कॉरपोरेशन और அர்பேசர் சுமித் மே கியா அந்தர் ஹே மோகன் அவர்களே கிரேட்டர் சென்னை மாநகராட்சிக்கும் அர்வேசர் சுமித்துக்கும் என்ன வித்தியாசம் என்பதை கூற முடியுமா நாங்கள் கார்பரேஷனில் வேலை செய்யும்போது ஒரு சிஏ தான் மேடம் நாங்கள் இருபத்தி ஏழு ட்ரை சைக்கிள் வச்சுருப்போம் ஒரு சிஏ தான் இருப்பாங்க சூப்பர்வைசர் மேஸ்திரின்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க மொத்த பேரையும் பார்க்குறதுக்கு அப்பயும் நாங்கள் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ லாரிங்க பின்னு கொஞ்சம் அப்ப கொஞ்சம் வேண்டிய வேலை தான் அப்போ வந்து ஆளுங்களாம் கம்மி அப்போ வந்து இந்த கொரோனா லாக்டவுன்னால தான் இப்ப நிறைய பேர் வேலைக்கு வந்திருக்காங்க அந்த கொரோனா லாக்டவுன்ல அர்பேசர் சுமித் என்ற கான்டாக்ட் வந்துருச்சு சென்னைக்கு சுமித் அந்த காண்டாக்ட் வரும்போது நாங்க கார்பரேஷன் இருந்த ஆள் எல்லாமே கான்ட்ராக்டுக்கு மாத்தி விட்டாங்க அர்பேசர் சமயத்துல சேர்த்து விட்டாங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா யூனிட் ஆபிசர் சூப்பர்வைசர் நிறைய பேர் இதுல இருக்காங்க உயர் அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க எங்களை பாக்கிறதுக்கு ஒரு ஆளுனா சூப்பர்வைசர் பாக்கிறதுக்கு அதுக்கு மேல அதுக்கு மேல நிறைய பேர் வீடு வீடா டோர் டெலிவரி குப்பை கொடுக்கணும் செக்ரிகேஷன் பண்ணலாம் அதை கேட்கறதுக்கு தனி டீம் நிறைய பேர் இருக்காங்க இந்த அர்பேசர் சமயத்துல வந்து ஆனால கார்பரேஷனோட இது ஹண்ட்ரட் பெஸ்ட் தானே So you think that தட் இது beneficial? Of அர்பேசர் சுமயத்தில் வந்து இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாத்துக்கும் சே பிடிச்சிடறாங்க மேடம் பதினோராயிரத்தி எழுநூறுபா ரூபாய் எங்களுக்கு சேல்ரி வந்து பேசிக்காக இதுக்கு முன்னாடி கார்பரேஷன் வேலை செய்யும்போது பன்னெண்டாயிரம் சம்பளம் அப்போ வந்து இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் கிடையாது கார்பரேஷனில் வேலைக்கு வந்தால் சம்பளம் லீவ் போட்டால் சம்பளம் இல்லை இதில் வந்து எப்படிங்கன்னா இதில் போனஸ் அட்டனன்ஸு வாரத்தில் ஒரு நாள் வீக் ஆஃப் எல்லாமே இதில் இருக்குது வீக் ஆஃப் எடுக்காமல் வந்தாலும் அதுக்கும் சேல்ரி கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஹாலிடேவுக்கும் சேல்ரி கொடுக்குறாங்க இதில் வந்து அர்பேசர் சுமியத்தில் வந்து எங்களுடைய சம்பளத்திலேருந்து இஎஸ்ஐய போக பத்தாயிரத்தி ஐநூறு பதினோராயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு அதுபோல் வரும் மேடம் இந்த இஎஸ்ஐன்றது வீட்டு ஃபேமிலியில் எல்லாரும் போட்டாவும் ஒட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஓட முடியலனா போய் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேடம் இஎஸ்ஐக்கு வந்து அதே போல் எங்களுக்கு வருஷத்தில் ஒரு டைம் வந்து போனஸ் கொடுக்குறாங்க எங்களுடைய சேலரியிலருந்து எட்டு பர்சன்டேஜ் போன போனஸ் கொடுக்குறாங்க மேடம் எங்களுக்கு வந்து இதில் அர்பேசர் சுமித்தில் அர்பேசர் சுமித்தை பொறுத்த அளவுக்கு மேடம் என்ன எனக்கு வந்து பக்கா சேஃப்டியாக ஷூ கொடுக்குறாங்க க்ளவுஸ் கொடுக்குறாங்க மாஸ்க் கொடுக்குறாங்க யூனிஃபார்முக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க அப்பப்போ மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அதே போல் வண்டிக்கு எதனால் ஒன்றுனாலும் உடனே மெக்கானிக் தனியாக டிங்கரிங் தனியாக பெயிண்டர் வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க அவங்கள கவனிக்கிறதுக்கு அதுக்கு மேலே சூப்பர்வைசர் இருக்காங்க அவங்களுக்கு மேலே இன்னும் அதிகாரிகளாக இருக்காங்க டெய்லி என்னென்ன ஃபால்ட்டுன்னு நோட் பண்ணி கொடுத்துட்டு தான் போக சொல்கிறாங்க உள்ளே வந்து அந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வேலை செய்கிறாங்க மேடம் During the COVID 19 pandemic lockdown in October 2020, the Arbezer Summit took over the waste management contract on the basis of 8 year contract with 10,844 staffs, 11,000 compactor dustbins, 3,000 e rickshaws, 38 mechanical sweepers for waste collection management. Arbezer Summit was issued work orders by the corporation in December 2020. Arbezer is looking at creating awareness of segregating waste among the public. The battery operated vehicle comes with six bins built for wet, dry, domestic, and hazardous waste. This service by Urbezer collects 5000 tons of waste every day. There is a hierarchy in the company for everything that is, for spreading awareness for segregation from door to door, to manage the cleaning staff, to manage the repair and maintenance work of the vehicle, to monitor the vehicles parked at zones overnight and in the day. There are supervisors for all these management. Apesar Sumit takes care of the safety of the cleaning staff. Gloves, uniforms, shoes, masks, first aid kits, etc. Everything is provided to them. Even the sanitization of the battery operated vehicle is done once a week. This management service company also provides ESIC, which is Employee State Insurance, PF, Provident Fund. And bonus as perks to the staffs, apart from the weekly offs and salary that they are provided. They also have paid holidays and bonuses for overtime. An average of 10,500 to 11,500 is paid after ESIC and PF is deducted from salary. Yearly, once the staffs have a bonus of 8% of their salary, which is almost 1000 rupees, which is given to them, either for Diwali or for Pongal.

குளிச்சுட்டு பசங்களுக்கு டிஃபன் கட்டி வச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே ஃபைவ் தேர்ட்டி ஆகிடும் வீட்டிலேருந்து கிளம்புபோது சிக்ஸ் ஓ கிளாக்ல எங்கள் ஒய்ஃப் ஆஃபீஸில் எடுத்துன்னு வந்து விட்டுடுவோம் அவங்கள அங்கே விட்டுட்டு நான் எனக்கு வந்து கைவேலி அண்டை இருக்குது மேடம் நான் போகிற வேண்டிய பாயிண்ட்டு கைவேலி பாலாஜி நகரில் தான் எங்களுக்கு அங்கே தான் பேட்டரி வேண்டி நாங்கள் நிப்பாட்டுவோம் அங்க போயிட்டு போட்டோ எடுத்துட்டு அட்டன்ஸ் போட்டு அங்கிருந்து வண்டி எடுத்துக்கணும் என்னுடைய ஏரியாவுக்கு வந்துடும் நானும் அட்டண்டன்ஸ் போடுவாங்க போட்டோ எடுப்பாங்க இன் டைம் எடுப்பாங்க மதியானம் டூ ஓ கிளாக்கும் டைம் உண்டு மதியானம் டூ ஓ கிளாக் தான் வண்டியை உள்ள விடுவாங்க மற்றபடி வேணும்னா லெட்டர் எழுதி கொடுத்துட்டு மதியானம் பன்னெண்டு மணிக்கு மேல நீங்க போகலாம் அர்ஜென்ட் எட்டு மணி நேரம் தான் வருது எங்களுக்கு காலைல சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் தான் வருது எங்களுக்கு आज भी हम यह कहते हैं कि हमें जेंडर डिस्क्रिमिनेशन नहीं करना चाहिए परंतु कथनी और करनी में बहुत अंतर है आज भी ऐसे घर बहुत सारे हैं, जहां स्त्री 24 घंटे घर और बाहर दोनों कामों में जुटी है परंतु आज एक सरफाई कर्मचारी ने बता दिया कि उसके घर पर ऐसा नहीं होता दोनों पति पत्नी सुबह साढ़े चार बजे उठकर घर का सारा काम एक साथ मिल बांट कर करते हैं

குப்பை இல்லைனாலும் எதா இல்லைனாலும் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிச்சு சாப்பிட்றோம் அந்த ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கு அது வந்து ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது அந்த பேர் விட்டு கூடாமல் குப்பை வா குப்பைக்காரர் வந்துக்கிறாரு பாருங்க அப்படின்னு குப்பிய குடுக்கும் போது கூட கைப்படாம இப்படி குடுக்கறாங்க அவங்க வீட்டு குப்பிய எங்க கிட்ட குடுக்கறது இப்படி குடுக்கறாங்க குப்பிய அந்த டைம்ல மட்டும்தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகுது அவங்க வீட்டு குப்பிய பிரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க கை வைக்க மாட்டேங்கிறாங்க அப்போ நாங்க எப்படி எடுக்க முடியும் அதை பிரிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கும் போதுதான் ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு கொஞ்சம் ஃபீல் ஆகுது மத்தபடி சந்தோஷம் தான் மேடம் மோகன் ஜி கேத்தேன் கி உன் மண்மே ஏகி பாத் லோக் முஜே பி இன்சான் கே சமான் ட்ரீட் கரே மேசான் ஹூ மேரா பி ஏர் ஹை मेरा भी घर संसार है मैं अपनी मेहनत की खाता हूँ परंतु लोग जब मुझे दूध काटते हैं कचरा अच्छा कहकर बुलाते हैं तो बड़ा दुख होता है ऐसी बात नहीं है कि सब लोग मुझे दूध काटते हैं कुछ लोग ऐसे भी हैं जो मेरे एक दिन न आने पर तुरंत पूछते हैं कल तुम नजर नहीं आए मोहन क्या बात है तबीयत तो ठीक है ना घर में सब ठीक है ना मोहन जी का कहना है कि मुझे इस काम में कोई आपत्ति नहीं है मैं अपनी मेहनत की खाता हूँ दुख तब होता है जब कुछ लोग मुझे एक कचरे वाला यह कहकर बुलाते हैं मेरा भी एक नाम है उसे भूल कर कचरा या एक कचरे वाला बोलने पर मुझे बहुत दुख होता है और कचरे को ऐसा डालते हैं जैसे कोई अछूत हो जो बहुत दुखदायी है अपने घर के कचरे को छूते हुए इतनी घृणा तो मैं उनके कचरे को कैसे निकालता हूँ यह तो सोचना चाहिए ना मोहन जी एक आखिरी सवाल आपके मन में किस प्रकार के विचार हैं कोई ऐसी बात जो आप रेडियो हिंदुस्तान से शेयर करना चाहेंगे मोहन நீங்கள் ரேடியோ இந்துஸ்தானுடன் எதையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா என் மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயமா நடும் என்னன்னா இப்போ நானும் ஒரு மனிதன் தான் எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் எனக்கும் கனவுகள் லட்சியங்கள் எல்லாமே இருக்கும் இவ்வளோ தரம் இருக்கும்போது நான் வந்து இந்த வேலையை நான் செய்யறேன்னா அதை வந்து நீங்களும் அதை வந்து மதிக்கணும் மற்றவங்களும் சரிங்களா என்னை வந்து ஒரு குப்பை எடுக்கிறன்னா என்னை வந்து ஒரு அலட்சியமாக நீங்கள் பேசும்போது எனக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் என்னுடைய இடத்துல நின்று பார்க்கும்போது தான் அது தெரியும் வந்து மேடம் சரிங்களா நானும் உங்களை மாரி ஒரு மனுஷன் தான் எனக்கும் ஆகிக்குது எனக்கும் ஒய்ஃப் இருக்குது பசங்க இருக்குது எனக்கும் நிறைய சொந்த பந்தம் இருக்காங்க என் கையிலையும் பணம் இருக்கு நானும் சம்பாதிக்கிறது தான் ஏன்னா இது நான் சில பேர் பண்ணுற அது போல் போல இருக்கு மேடம் ஆனால் எல்லாரையும் அது போல குறை சொல்ல மாட்டேன் நான் ஒரு சில பேர் மட்டும்தான் இது போல பிகேவ் பண்ணுறாங்க மற்றவங்க எல்லாருமே கூப்பிட்டு நல்ல மாதிரியாக தான் பார்த்துக்கிறாங்க இந்த ஏரியாவில் என்னுடைய ஏரியாவில் உமா மேடம் இருக்காங்க அவங்களும் சரிசமமாக அவங்க வீட்டில் உட்கார வச்சு எனக்கு எல்லாமே பண்ணுறாங்க இப்போ உமா மேடம் உமா மேடம் மாதிரி எனக்கு ஒரு நாலஞ்சு பேர் இந்த ஏரியாவில் இருக்காங்க மேடம் வயசானவங்க தான் நான் வரலனாலுமே என்ப்பா வரல என்னப்பா ஆச்சு உனக்குன்னு கேட்கறதுக்கு அன்பா பாத்துக்கிறதுக்கு என்னுடைய பெத்த அப்பா அம்மா விட என்னை நிறைய பேர் என் ஏரியாவில் பார்த்துக்கிறதுக்கு நல்லா இருக்காங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஒருபா உதவி பண்ணுறதுக்கு கூட நிறைய பேர் இருக்காங்க என் ஏரியாவில் அது ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு மற்றபடி என்னன்னா இது போல ஒரு சில வார்த்தைங்க இவங்க சொல்றதுதான் மனசு கஷ்டமா இருக்கு மற்றபடி என் மனசுக்குள்ள இருக்கிறத வெளியில நாலு பேருக்கு சொல்றதுக்கு உதவியா இருக்கிற உமா மேடத்துக்கும் ரேடியா இந்துஸ்தான் நிறுவனத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம் தேங்க் யூ மேடம் திஸ் இஸ் சச் வண்டர்ஃபுல் திங் உமாஜி Mr Mohan is showing his gratitude towards people like you who do not discriminate him on the basis of the nature of job he does

जिन्होंने मोहन के इंटरव्यू को तमिल और इंग्लिश में ट्रांसलेट करने में, में मेरी सहायता की थैंक यू शिवानी जी थैंक यू ओमा जी एंड रेडियो हिंदुस्तान फॉर गिविंग मी दिस ऑपरचुनिटी थैंक यू सो मच